எங்க அம்மாக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன், எங்க அம்மா திட்டி இருக்காங்க, என்ன எல்லாமே கேட்பாங்க. அம்மா இருமா, ஃபேமஸ் ஆகணுமா, பிக் பாஸ் உள்ள போறேமா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸ்க்ரீன்ல வரணும், தியேட்டர்ல ஸ்க்ரீன்ல நம்ம படம் ஒண்ணு அப்படின்னு ஆசை. எல்லா யாரு கூட நடிச்சாலும் பரவாயில்ல, எந்த பசங்க வந்தாலும் பரவாயில்ல, ஹீரோவா நடிப்பேன். பொண்ணுங்களும் போறாங்க, அழகா இருக்க பொண்ணுங்க போறாங்க அங்கிள் கிட்ட. மேல வரியா, மேல ரூம் இருக்கு வரியா அப்படின்னு மட்டும்தான் கேட்பாங்க. எல்லாருமே அங்க இருக்கவங்க எல்லாம் பணக்காரங்க, துட்டு வச்சிருக்கவங்க. பார்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணை வந்து எல்லாரும் தான் இருப்பானுங்க, ஆனா யாருமே வந்து தெரியாத மாதிரியே நடத்தும்பானுங்க. யாருமே ஓப்பனா சொல்ல மாட்டாங்க என்ன மாதிரி, எல்லாருமே மறைப்பாங்க பொண்ணுங்க, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம பண்றதுலாம் தப்புன்னு. வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, எதை பத்தி கேக்குற? லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன். ஓகே, ஜெயின் காலேஜ், மீனம்பாக்கம் ஜெயின். ஆமா. என்ன டிபார்ட்மென்ட்? பிஎஸ்சி சைக்காலஜி. ஓகே, நானும் அங்க தான் படிச்சேன். டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் இப்போ. ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணி? இன்னும் டிசி வாங்கல, காலேஜே போறது இல்ல இப்போ. எதனால? டிக்ஸ் சுத்திட்டே இருக்கேன், இப்படியே ஊர் பொறுக்கிறது, தெரு பொறுக்கிறது, அங்கங்க போய் பேட்டி கொடுக்கறது, அப்படியே சுத்திட்டே இருக்கறதுனால காலேஜ் போறது இல்ல. ஆமா, காலேஜ் மறந்துட்டேன். ஓகே, இப்ப குட்டி மீயான ஐடியில வச்சிருக்கீங்களா? உங்களோட ஒரிஜினல் நேம் அதானா? இல்ல, உங்க ஒரிஜினல் பேர் என்ன? வைஷாலி. வைஷாலி, இவ்வளவு அழகான ஒரு பேரை வச்சுட்டு குட்டி மீயான்னு வச்சிருக்கீங்க, அதுக்கு மீனிங் என்ன? குட்டி மீயான்றதுக்கு மீனிங் என்னன்னா, அது வந்து எப்படின்னா, டிக்டாக் இருக்கும் போதுல இருந்தே அந்த குட்டி மியா அப்படின்னு சொல்லிட்டு மியா குட்டின்னு வச்சிருந்தேன். அப்படின்னு அது குட்டி மியான்னு வச்சேன். அப்புறமேட்டு அது எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சு குட்டி மியான்ற மாதிரி ஒரு பேர் வந்துச்சு எனக்கு. இன்ஸ்டால அது அப்படியே மாத்துனாங்களா, டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அப்படின்ட்டு இன்ஸ்டால அது கொண்டு வந்தாங்க, அதனால குட்டி மியான்னு என் பேர் ஆயிடுச்சு. அதனால குட்டி மியான்னு வச்சுட்டேன். ஆமா, அப்புறம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு, வீடியோ எல்லாம் போட்டு போட்டு. எல்லாருக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் என் பேர் சொன்னா தெரியாது, வைஷாலின்னு சொன்னா தெரியாது, குட்டி மியா அப்படின்னு சொன்னாதான் தெரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு வைஷாலி நம்பர் கொடுங்கன்னு கேட்டா கூட, வைஷாலி அப்படி யாரு அப்படின்னு கேட்பாங்களோ? ஆமா, சில பேர் அப்படிதான் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு. வைஷாலின்ற பேரே வந்து எல்லாருமே மறந்துட்டாங்க, குட்டி மியான்னு சொன்னாதான் தெரியும். சரி, ஓகே, இப்ப யாராவது வந்துட்டு வைஷாலின்னு கூப்பிட்டு நீங்க திரும்பாம போயிருக்கீங்களா? இது நம்ம பேர் கிடையாது, நம்ம பேர் குட்டி மியா தானே அப்படி? இல்ல இல்ல, அப்பெல்லாம் இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த பேரே நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே எனக்கு குட்டி மியா மட்டும் தான் கூப்பிடுறாங்க, மியான்னு மட்டும் தான் கூப்பிடுறாங்க. ஆனாலும் அந்த பேர் எனக்கு யாருந்தான் வச்சாங்கன்னு யோசிக்கிறேன். சரி, ஓகே, இப்ப வீட்டுல நீங்க காலேஜ் போகாம சுத்திட்டு இருக்கீங்களா, வீட்டுல எதுவும் கேட்கலையா? வீட்டுல கேட்பாங்க, எல்லாருமே கேட்பாங்க. என்ன சொல்லுவீங்க, எப்படி சமாளிப்பீங்க? எப்படி சமாளிப்பனா, யார் சொல்றது நான் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். எங்க அம்மா, எனக்கு வந்து எங்க அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. எல்லாருக்கும், யாருக்குமே தெரியாது என்ன என்னோட லைஃப் மேட்ரு, எதுவுமே யாருக்குமே தெரியாது. வெறும் எனக்கு வந்து என்ன என் ஃபேமிலி பேக்ரவுண்டு, எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு ஏன் இப்படி நல்லா ஜாலியா பேசிட்டு சுத்துறா, யாருமே இல்லையா இந்த பொண்ணுக்கு, இல்லையா இவங்க வீட்டுல எல்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஃபேமிலி இருக்காங்க, நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. என்னோட பேக்ரவுண்டே வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஓகேவா? எனக்கு வந்து அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா வந்து இல்லை. நான் 8th படிக்கும் போதே வந்து இறந்துட்டாரு. எதனால இறந்தாருன்னா, ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் இறந்துட்டாரு. எங்க அம்மா தான் சின்ன வயசுல இருந்தே எங்களை வளர்க்குறாங்க. எங்க அப்பா இருந்தும் கூட எங்க அப்பா என்ன குடிக்க மட்டும்தான் செய்வாரு. அங்க எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க. மூணு பேரையும் எங்க அம்மா தான் வந்து வளர்க்குறாங்க. சொந்தக்காரங்க நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, வீட்டுல யாருமே கேட்க மாட்டாங்கன்னு. மீதி யாருமே ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, யாருமே எங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க, சுத்தமா சாப்பிட்டியா என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க, எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்க யாருமே. சரி, அப்ப எப்படி நான் அவங்க சொல்றது கேட்பேன்? இப்ப வந்து குடும்பத்துல இருக்காங்களா அப்படி இல்ல, இப்ப குடும்பத்துல இருக்காங்கன்னா எதனா ஒண்ணு விஷயம் வந்து எனக்காக பண்ணும், இல்ல என் தம்பி தங்கச்சிங்களுக்காக பண்ணா நம்ம அவங்க சொல்றது கேட்கலாம். குடும்பமா ஏன் இந்த மாதிரி எல்லாம் இவ பண்றா, ஏன் இப்படி சுத்திட்டு இருக்கா அப்படின்னு கேட்கலாம். அவங்க எதுவுமே யாருமே எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. அப்ப எப்படி நான் வந்து, நான் எதுக்கு வந்து அவங்க சொல்றது எதுக்கு நான் கேட்கணும்? ஆமா, இப்ப வந்து அம்மாக்கு எல்லாமே தெரியும், வீடியோ பாக்குறாங்க, என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்றாங்க, நானும் எங்க அம்மாவை ஃபாலோ பண்றேன். எங்க அம்மாக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எங்க அம்மா திட்டி இருக்காங்க, என்ன எல்லாமே கேட்பாங்க, கேட்டிருக்காங்க, திட்டிருக்காங்க. அம்மா இருமா, ஃபேமஸ் ஆகணுமா, பிக் பாஸ் உள்ள போறேமா
அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா எங்க அம்மாக்கு வந்து என்னை விட என்னை வந்து கமாண்ட்ல அசிங்கமா திட்டுறவங்க மேலதான் அதிகமா காண்டி இருக்கு. எங்க அம்மாக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, இப்பயும் சொல்றேன். எனக்கு தெரியல, நான் அவங்க கூட மிங்கிலே ஆக மாட்டேன். என் தம்பி கிட்ட பேச மாட்டேன் சுத்தமா, என் தம்பி என்கிட்ட பேச மாட்டான். என் தம்பி வந்து கேம் விளையாடிட்டே இருப்பான் அடிக்ட், ரொம்ப அவன் தனியா இருப்பான், அவன் பேச்சுக்கெல்லாம் போக கூடாது, யாருமே வரக்கூடாது அப்படின்னு நினைப்பான். யார்ட்டையுமே பேச மாட்டான். நீங்க இப்ப வந்து ஹாய் சொன்னா கூட உங்களை திட்டிடுவான், பேச மாட்டான். உங்ககிட்டயும் உருன்னு இருப்பான், சைலண்டா இருப்பான். யாராச்சும் அவங்க கிட்ட வந்து பேசினாங்கன்னா பிடிக்காது எங்க தம்பிக்கு. என் தங்கச்சி வந்து எல்லாருக்கிட்டயும் பேசுவான், ரொம்ப பாசமா இருப்பா. மத்தபடி அவங்களோட ஸ்கூல் விஷயம், அவங்களோட விஷயத்துக்கே நான் போக மாட்டேன். அவங்களும் என் விஷயத்துக்கு வர மாட்டாங்க, என் இதுல தலையிட மாட்டாங்க. பிக் பாஸ் போகணும் அப்படின்ற வார்த்தை ஒண்ணு வந்துச்சு, ரொம்ப ஆசையா. ஆமா, ஆசையா தான் இருக்கு. பிக் பாஸ் போகணுன்றதுனாலதான் நானும் சரி பிக் பாஸ் போலாமா, ஒரேடியா போயிடணும் பிக் பாஸ் இல்லன்னு பாக்குறேன். அதுக்காக தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். எப்படி ஃபேமஸ் ஆகணும்னு எனக்கு தெரியலங்க, நீங்களே சொல்லுங்களேன். நான் ஃபேமஸ் ஆயிருக்க மாட்டேன்னா அப்போ ஃபேமஸ் ஆகிறதுக்கு வழி தெரியாம ஏதோ ஒண்ணு பண்ணியாச்சு நம்ம ஃபேமஸ் ஆகணும். அது நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும், இல்ல இல்ல நான் எனக்கு வந்து நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல. அது எல்லாமே வந்து கேவலமா நடந்ததுதான், எல்லாமே கடைசியில வந்து அது கேவலமா ஆயிடுதான். அப்புறம் வந்து என்ன நடந்தது, அது கேவலமா ஆகி ரொம்ப கேவலமா ஆயிடுது. அது வந்து இப்பத்திக்குன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபேமஸா இருக்கேன்றனா கூட கேவலமான ஒரு பேர்லதான் ஃபேமஸா இருக்கேன். மத்தபடி வந்து எனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு, அவன் இவங்கனா அப்படின்ற மாதிரி இல்லையே. மத்தபடி பல பேர் வந்துட்டு நார்மலாவே ஒரு ரெண்டு மூணு பேர் பேட் கமெண்ட் பண்ணாலே வந்துட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இல்ல என்ன எல்லாருமே அதுக்கு மேல பண்ண மாட்டாங்க அப்படின்னு விட்டுருவாங்க. நீங்க பேட் கமெண்டே வந்துட்டு எனக்கு கேவலமான பேர் இவ்வளவு பாசிட்டிவ் இல்ல. இன்னும் நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னொன்னு கூட நீங்க வந்து எல்லாருமே வந்து பேசுங்க, நான் பண்றேன். ஆனா பிக் பாஸ்ல மட்டும் சான்ஸ் மட்டும் கொடுக்க சொல்லுங்க. ஓகே, அந்த அளவுக்கு அது மேல எதுக்கு ஆசை உங்களுக்கு? எனக்கு வந்து எப்படி சொல்றேன்னா, ஸ்கிரீன்ல வரணும், தியேட்டர்ல ஸ்கிரீன்ல நம்ம படம் ஓடணும் அப்படின்னு ஆசை. அதுக்கு வந்து பிக் பாஸ் உள்ள போனா ஸ்ட்ரீட்டா சான்ஸ் கிடைச்சிரும். ஹீரோயின் ஆகணும்னு ஆசை. ஆமா, ஏதாவது சான்ஸ் வந்திருக்கா? சான்ஸ் எல்லாம் வரல, ஷூட்ஸ் தான் நடிக்கதான் கூப்பிடுறாங்க. ஷார்ட் பிலிம் எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸ்ட்ரீட்டா போனா ஸ்ட்ரீட்டா களத்துல ஹீரோயின் தான் சார் அப்படின்ற. ஆமா, நடிச்சா ஸ்ட்ரீட்டா களத்துல. ஆனா என்ன ஒரு படம் நடிக்க விட்டாங்கன்னா செம்மையா நடிச்சு நான் யாருன்றதை காட்டிடுவேன். சரி, அதுக்கு நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்ஸா வச்சு போலாம்ல. இப்ப எடுத்தோடனே பெரிய ஸ்டெப் வைக்கிறதுக்கு குட்டி குட்டி ஸ்டெப் கரெக்ட் தான். ஆனா வந்து எனக்கு வந்து அது பிடிக்கலையே, சின்ன சின்ன ஸ்டெப்பா எதுக்கு வாங்க, ஒரேடியா களத்துல இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறேன். ஓகே, அந்த அளவுக்கு வந்துட்டு ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு. யார் கூட நடிக்கணும்னு ஆசை? எனக்கா? எனக்கு வந்து யார் கூட நடிக்கணும், எந்த ஹீரோ கூட? எனக்கு இவங்க கூட நடிச்சே ஆகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி யாரு? எனக்கு வந்து எல்லாரையும் பிடிச்சிருக்கு, எல்லா ஹீரோவையும் பிடிக்கும். எல்லா யார் கூட நடிச்சாலும் பரவாயில்ல, எந்த பசங்க வந்தாலும் பரவாயில்ல, ஹீரோவா நடிப்பேன். இப்போ இருக்க ஹீரோஸ்லயே யார் கூட நடிக்கணும்னு கேட்டா யாருன்னு சொல்லு? தனுஷ். தனுஷ் கூட என்ன மாதிரி ஒரு படம்? இப்ப அவரோட படம் எல்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு படத்துல நான் தனுஷ் கூட இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுவேன். த்ரீ படம். த்ரீ படமா? ஐயோ, ஓ ரொமான்டிக் பர்சனா நீங்க ரொம்ப? ஓகே, ரொமான்டிக் பர்சன் சொன்னதுனால இந்த கேள்விக்கு வர. லவ் லைஃப், லவ் ஏதாவது இருக்கா? இருக்கு, இப்பவும் இருக்கா? ஆமா. ஓகே, அவங்க பேரு ஏதாவது சொல்ல முடியுமா? டாமினிக். டாமினிக், இது எல்லாம் ஏதோ ஒரு ஏரியால இந்த டாமினிக்ன்ற பேர்ல ஜிம் ஒண்ணு இருக்கு. இல்ல, டாமினிக் வந்து அவங்களதான் இப்ப லவ் பண்றேன். ஓகே, பர்சன் தானா இல்ல நாய்க்குட்டி அப்படி? இல்ல இல்ல, உண்மையிலேயே பர்சன் தான் அவங்க. ஓகே, உங்க இன்ஸ்டா ரீல்ஸ்ல எல்லாம் ஷேர் பண்ணவே இல்லையே? இன்னும் ஷேர் பண்ணல, போடுவோம், கூடிய சீக்கிரத்துல போட்டுருவோம், ரெண்டு பேரும் சேர்ந்தே போடுறோம். நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஏதோ இப்ப கூட போன் பண்ணி 100 ரூபாய் அனுப்புன்னு சொன்னா, என்ன மத்தபடி பேசுன்னு சொல்லாம ஏன் பேட்டி குத்துட்டே இருக்க, விடு, சரி என்ன பேட்டியில போய் என்ன பத்தியும் சொல்லு கொஞ்சம் அப்படின்னு சொன்னா,
ஓகே அதனாலதான் கேட்டோனே அப்படியே ஒப்பிக்கிறாங்க பாட்டு மாதிரி. இப்ப கூட வரும்போது கூட ஏய் என்ன பத்தி சொல்றி கொஞ்சம், நான் என்ன பத்தி சொல்லவே மாட்டேன்றா, அப்ப நீ என்ன உண்மையில பண்ணியா என்ன பத்தி சொல்ல அப்படின்றா. அவங்கதான் என்ன தெரியுமா, நாலஞ்சு கார்ல வரும்போது ஒருத்தரோட ஐடி காட்டி உங்களை பாத்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. நான் பாக்கலன்னு சொன்னேன், இல்ல இல்ல இவங்களை நீங்க இன்டர்வியூ பண்ணுங்க, நல்லா போகும், நல்லா சந்திலேயே ஏன் டான்ஸ் ஆறீங்கன்னு கேவல கேவலமா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா இப்பதான் தெரியுது அதுதான் உங்க பாய் ஃப்ரெண்டு. ஓகே, உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு டான்சர். டான்சர் கிடையாது, டான்ஸ் நல்லா ஆடுவான், தான் இன்ஸ்டால ரீல்ஸ் பண்றான். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறதா இருக்கு? நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கூட ஒரு டான்ஸ் ஆடி இருக்கோம், அந்த மாதிரி ஆமாஸ்லோ மோல வச்சு ஆடி இருக்கோம். இருக்க உங்க ஐடி இல்ல? எங்க ஐடில எல்லாம் போட மாட்டாங்க. சரி ஓகே, போகும்போது எனக்கு காட்டுறீங்களா? என்கிட்ட இல்ல, அது அவங்கிட்ட இருக்கானு இப்ப தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தது. ரெண்டு பேருமே ஸ்லோ மோல வச்சுட்டு அவன் ஆடுற மாதிரி ஆடணும் நாங்களும். ஓகே சரி ஓகே. எவ்வளவு நல்லா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நல்லா லவ் பண்றேன்னா, ஆஹா தெரியும் எனக்கு, இப்பதான் மே மந்த்ல இருந்து தான் தெரியும் அவனை. லவ் வந்து இப்பதான் பண்ண ஆரம்பிச்சோம், ஒரு 2 மந்த் இப்பதான். ஆமா, 2 மந்த்ஸ்ல நல்லா ஜாலியா தான் போகும், அதனால இந்த பிரச்சனையே எதுவும் இல்ல. ஒரு மந்த்லயே நாங்க வந்து டெய்லி டெய்லியும் பிரேக்கப் பண்ற மாதிரிதான், சண்டை போற மாதிரிதான் பேசிட்டு இருக்கோம். எனக்கு வந்து என்னன்னு தெரியல, அந்த பையனை இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கா, அதனால சொல்லிட்டு விடுற ஐடியால எல்லாம் கிடையாது. ஏசப்ப மேல சத்தியம் கேட்பான். நாங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங் லவ் பண்ணும்போது, சரி நீ என்னை விட்டு போக மாட்டேன்னா ஏசப்ப மேல சத்தியம் பண்ணு, பைபிள்ல எடுத்து வருவோம் சொல்லி சத்தியம் பண்ணி சொல்லி எல்லாத்துக்கும் பைபிள் தூக்கிட்டு வந்து சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணுமா. நான் சொல்றேன், இல்லடா நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் வந்து பேசுவேன் பசங்கிட்ட, மற்றபடி அந்த மாதிரிலாம் கிடையாதுடா நான். இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் வச்சுட்டு பசங்களாம் எல்லாருமே தப்பாக பேசுவாங்க, அதை வச்சுட்டுலாம் நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச தானே செய்வான். அவன் ஃப்ரெண்ட்ஸே எல்லாருமே ஏ இதோடா அங்கிள்ஸ் இருக்குடா இது ரீல்ஸில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. எல்லாருக்கும் தெரியுது இல்லை இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனாலும் சொல்லிட்டு அவன் மட்டும் அதெல்லாம் கண்டுக்காம சரி. அவள் வந்துட்டு அவளோட ப்ரொஃபைல்காக தான் ஒர்க் பண்ணுறா, இதெல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆமாம், அவனுக்கு தெரியும். அவளுக்கு ஏதோ ஒரு ஸ்டேஜுக்கு போனால் நானே அவங்ககிட்ட சொல்லுவேன், ஏ என் படம் வரணும் அப்படின்னா சிரிப்பா ஆகணும். நான் வந்து டிவி இதான் எல்லாரும் தியேட்டர்ல என்ன பாக்கணும், பாடுற ஆட்டோகிராஃப் வாங்கறதுக்கு நீயே வருவ அப்படின்னு கூட சொன்னேன் இப்ப கூட. சரி ஓகே, இப்ப நம்ம உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வர கமெண்ட்ஸ்ல முக்காவாசி கமெண்ட்ஸ் வந்து பேட் கமெண்ட்ஸா தான் இருக்கும். எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு இடத்துல என்னடா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அப்படிலாம் கிடையாது, பாத்திருக்கேன் கமெண்ட்டு எல்லாமே பாத்திருக்கேன், மொத்தம் 4000 கமெண்ட் எல்லா வீடியோலயும் பாத்திருக்கேன். நானே பிடிச்சில இதெல்லாம் படிச்சுட்டு இருப்பேன், அம்மா அப்பா அப்புறம் தாத்தா கிழவன் எல்லாத்துலயும் ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே தோண்டி எல்லாத்தையுமே எல்லா வார்த்தையுமே பார்த்திருக்கேன். நான் எல்லா கமெண்டுமே பார்த்துருக்கேன், எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். பார்த்து ஒரு நாள் மட்டும் ஃபீல் பண்ணேன், என்னடா இது இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஃபீல் பண்ணேன். அங்கிள் சோக்கு வீடியோ ஒன்று வந்துச்சுல, அந்த வீடியோவில் மட்டும் என்னடா இப்படி பேசுகிறாங்க, நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது, என்னை பார்த்துருக்க கூட மாட்டானுங்க அவனுங்களாம், என்னை பார்த்தது கிடையாது, என்னை பற்றி எதுவுமே தெரியாது, என்கிட்ட பேசினது கிடையாது. அதனால அவனுங்களாம் எல்லாரும் கமெண்ட் பண்ணும்போது என்னடா இவனுங்க இப்படி பண்றானுங்க, நான் ஏதோ சும்மா ஏதோ குழந்தைத்தனமா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன வந்து ரொம்ப பெரிய பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் எனக்கு உங்களுக்கும் தானே தெரியும், 18 வயசுதான் ஆகுது, அவங்க ரொம்ப பெரிய பொண்ணா கிடையாது. அவங்க வந்து அவங்க என்னாலும் என்ன வந்து 24-25 அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நல்லா மெச்சூரா தான் எல்லாமே தெரியும். நான் எனக்கு தெரிஞ்சு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுறேன் எல்லாமே. ஓகே, அந்த வீடியோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தது? எது அந்த அங்கிள் சோ? இப்பதான் பேசினாங்க அவங்கள எல்லாம் எதுவுமே போடல அவங்களது, என்ன மட்டும் பார்த்தா அடுத்த நாளே அந்த வீடியோ வந்து போயிட்டு இருக்கு. ஏய் இந்த மாதிரி உன் வீடியோ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு, எனக்கே ஒரு 10 பேர் அமிச்சு விட்டாங்க ஸ்டார்டிங்லேயே. அப்படின்ட்டு லைனாக அமிச்சுட்டே இருக்காங்க, எடிட் பண்ணி என்னென்னமோ அசிங்க சிங்கமா எடிட் பண்ணி எல்லாமே பார்த்தேன். பார்த்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு விட்டேன். சரி ஓகே, இப்போ டிக்டாக்ல இருந்து நீங்க வந்துட்டு இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்கூல் டைம்ல டிக்டாக்ல வந்து பாட்டு பாடிட்டு இருப்பேன், கானா பாட்டுலாம். ஓ பாட்டு பாடுவீங்களா? கானா அது வந்து எப்படி சொல்றது, என் குரல் நல்லா இருக்காதா, அதனால கமெண்ட் அதிகமா வரும், லைக்ஸ் அதிகமா வரும். எப்படியோ எனக்கு கமெண்ட்டும் வியூஸும் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தேன் டிக்டாக்ல. ஓகே, நீ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பாடி ஃபேமஸ் ஆன பாட்டு எது? நல்ல ரீச் ஆன பாட்டு, ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. அப்படி சிவன நேரில் பார்க்க எங்களுக்கு ஹாபி, எங்களை பிடிக்க நினைக்கிறவன் ஜோபி, ஊருக்குள்ள வளர்க்க போற சிவன் காந்த செடிய, வீட்டு மேல ஏத்த போற பாம்பார்லி கொடிய.
அந்த பாட்டு பாடுனேன். ஓகே, இந்த பாட்டு எல்லாம் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம்? ஆஹா, இந்த பாட்டுலாம் எனக்கு வந்து டிக்டாக்ல இருக்கும் போதுதான் பாடிட்டு இருந்தேன். இன்டர்வியூ, அப்பயும் ஒரு இன்டர்வியூ கொடுத்த ரோட்ல அந்த அண்ணா நகர் டவர் பார்க்ல. அப்ப இந்த பாட்டு தான், இந்த பாட்டு தான் ஞாபகம் இருக்கு. இந்த பாட்டு தான் நம்ம பாடணும், இதுவும் ஃபேமஸ் ஆச்சு. அப்புறமேட்டு நிறைய பாட்டு பாடினேன், கானா பாட்டு தான் அதிகமா பாடினேன். நகர்த்து அண்டாவ சாப்பிட்டா குண்டாவ இதுதான் தத்துவம். நானே ஒரு கானால தான் சுத்திட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்லாம். அப்புறமேட்டு தான் வந்து அதெல்லாம் விட்டுட்டேன் எல்லாத்தையுமே. கானான்ற பாட்டே பண்றது இல்லை இப்பெல்லாம். ஃபுல்லா விட்டுட்டு லவ் சாங் இறங்கிட்டேன் ஃபுல்லா. நான் நேத்து ஒரு ட்ரெஸ் போட்டேன், எப்படி சொல்றேன்னா அது போஸ்ட் கூட போட்டிருக்கேன், பேண்ட் ஒன்று போட்டு ஒரு இப்படி போட்டேன், கிராப் டாப் மாதிரி போட்டேன். ஈ அசிங்கமா இல்ல, ஷால் போட்டாச்சு போவோ, இப்படிலாம் போகாதவா, ரோட்ல இருக்கவங்களாம் அசிங்கமா பேசுவாங்க அப்படின்னாங்க. இதுக்குன்னா குறை இருக்கு, எல்லாமே முடிந்ததா இருக்கு. ஐயே, முன்னாடி எவ்வளவு அசிங்கமா தெரியுது பாரு, இந்த மாதிரிலாம் போடாதேன்னாங்க. சரி, நானும் போயிட்டு போட வேணாலும் ஆனா அதே தான் போட்டு போனேன், கேப் புக் பண்ணி போனேன். அம்மால ஏ அவங்களாம் உன்னை, எங்க அம்மா அப்ப கூட வேலையில இருந்து வந்தாங்க, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட வந்தாங்க. அப்ப சொன்னாங்க, ஏய் அவங்களாம் உன்னை இது வரைக்கும் அப்படி பார்த்தது கிடையாது, நீ இப்படிதான் இருக்கன்னு இருக்கவங்களுக்கு தான் தெரியும், அவங்களாம் இது வரைக்கும் பார்த்தது கிடையாதுல உன்னை அப்படி, அவங்க வந்து பார்த்தது இல்லாதனால இந்த ட்ரெஸ்க்கே இப்படி சொல்றாங்களா, ஐயோ நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் இவ்வளோண்டி இவ்வளோண்ட போட்டி அதெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆமாம்மா அப்படி சொல்லிட்டு நானும் யோசிச்சேன், ஆமால நம்ம அப்படித்தானே போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வெளியே பார்க்கும்போது வந்துட்டு நம்ம இப்போ நான் எப்படி இருக்கணும் அதை வந்துட்டு நான் என்னோட இன்ஸ்டால காட்ட மாட்டேன், நான் இல்லை பொதுவாக வந்துட்டு எல்லாருமே அவங்களோட ஒரிஜினலை காட்ட மாட்டாங்க. ஓகே, நம்ம ஒரு சோஷியலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பொதுவாக ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுற நல்லதை மட்டும் வந்துட்டு காட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, லைவ்ல வந்துட்டு பேட் வேர்ட்ஸ் பேசுறது, அவனை திட்டுறது இவனை திட்டுறது எல்லாமே பண்ணிடுறீங்களே. உங்களுக்கு வந்துட்டு எப்படி நான் கேட்குறேன், அது எனக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல. ஓகே, நம்மளை இவங்க இப்படி பேசுவாங்க, நம்ம இப்படி பேசினா இவங்க நம்மளை இப்படி பேசுவாங்க அப்படின்றது தெரியும், தெரிஞ்சு ஏன் அப்படி பேசுறீங்க? இல்லை, அவனுங்க வந்து சும்மா இது கமெண்ட் பண்ணிட்டே இருக்கானுங்க, பேட் பேடா ஆசிங்க சிங்கமா. எனக்கு வந்து எப்படின்னா நான் திட்டவே மாட்டேன், அதை கண்டுக்கவே மாட்டேங்க கமெண்ட் பண்றது. திடீர்னு எதனா வெறும் எப்படி சொல்றது, போர் அடிச்சுனா மட்டும்தான் திட்டுவேன், நான் அவங்கள திட்டல அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே தான் கமெண்ட் அடி, எல்லாரையும் திட்டிகிட்டே இருக்க முடியுமா வாழ்க்கை ஃபுல்லா? இந்த தோரை கொண்டாண்டி வச்சேன், நான் சும்மா எனக்கு போர் அடிச்சுனா எப்பயுமே நான் திட்ட மாட்டேன், திடீர்னு அமைதியா இருப்பேன். திடீர்னு போர் அடிச்சுனா டே போடா அப்படின்னுவேன், பச்சை பச்சை நானும் திட்டுவேன். மற்றபடி எப்பயுமே எல்லாம் திட்டிட்டு இருக்க மாட்டேன், எப்போ லைவ் போட்டாலும் அசிங்கசிமாலாம் பேச மாட்டேன், எனக்கா தோணுமா அப்ப பேசுவேன். ஓகே, நானே வந்துட்டு ஒரு நாள் பார்த்த ஒரு நாலு பேர் கூட நீங்க லைவ் போட்டுட்டு இருந்தீங்க, என்னடா இந்த பிள்ளை வந்துட்டு பார்க்க இப்படி இருக்கா ஆனா பேசுறது பாரு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன பார்க்க இப்படி இருக்கா, ஆனா வாய திறந்த வந்து பாருங்க தெரியும் அப்பதான். ஓகே, அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்களா? சரி, ஓகே, நீங்க வெளியே போகும்போது நிறைய பேர் வந்து போட்டோ எடுப்பாங்க, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தப்போ எப்படி இருந்தது? நம்ம ரீச் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேர் கேட்பாங்க. நான் வந்து சில பேர்ட்டெல்லாம் சொல்லுவேன், இல்லைங்க நான் அவ்வளோ பேர் ஆள்லாம் இல்லைங்க அப்படின்னுவேன். அப்புறமேட்டு சில பேர் கலாய், மோஸ்டா என்னை வந்து கலாய்க்க தான் செய்யறாங்க எங்க பார்த்தாலும். இவதாண்டா அந்த பொண்ணு அங்கிள் சொக்குடா அங்கிள் சொக்கு அங்கிள் சொக்குடா, எனக்கு பேரையே மாத்திட்டாங்க, என் பேரே குட்டி கூட இல்லை அங்கிள் சொக்கு, பேரையே மாத்திட்டாங்க. ஆனா இதுல என்ன தெரியுமா காமெடியே, வயசு பசங்க கூட வந்து அங்கிள் சோக்குன்னு சொல்ல மாட்டானுங்க, இந்த வயசான அங்கிளுங்க இருக்கால இந்த அங்கிள் சோக்கு அப்படின்னு எனக்கு சரியான சினிமா வரும். என்னடா இது ஒரு அங்கிளே அங்கிள் சோக்குன்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் யோசிப்பேன், இவனுங்க அங்கிள்ன்றதையும் மறந்துட்டானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் வந்து அங்கிள் ஆச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம் இல்ல, அங்கிள்ஸ் ஆச்சு பசங்க தான் திட்டுறானுங்க ஓகே அப்படி சொன்னா அங்கிள் சோக்குன்னு சொல்லிருக்கா, அப்ப அங்கிள் சப்போர்ட் பண்ணும் தானே, ஏன் அங்கிள் சப்போர்ட் பண்ணேன் எனக்கு அது கேளுங்க, நீங்களே கேளுங்க. ஏன்டா அங்கிள் சப்போர்ட் பண்ணேன் எனக்கு, நான் வந்து உங்களை பத்தி தான் பேசினேன் அங்கிள் சொக்குன்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலி அங்கிள் சொக்குன்னு எதுக்கு சொன்னேன்னு தெரியுமா, பார்ட்டிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்ட்டினா பார்ட்டிஸ் பப், ஆமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பப்ல வந்து என்ன நடக்குன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பொண்ணுங்கலாம் வந்து அங்கிள்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும், லைக் பண்ணுவாங்க, புரியுதா? பார்ட்டிஸ்ல இந்த மாதிரி வந்து நல்லா நீங்க என்ன கேக்குறீங்களோ வாங்கி தருவாங்க, சரக்கு உள்ள எவ்வளவு கேக்குறீங்களோ என்ன சரக்கு வேணாலும் வாங்கி தருவாங்க உங்களுக்கு, ஓகேவா? எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவாங்க, ஓகேவா? நான் அதெல்லாம் பாப்பேன் உட்காந்து. பொண்ணுங்களும் போறாங்கங்க, அழகா இருக்க பொண்ணுங்க போறாங்க அங்கிள் கிட்ட, கார்லயே ஏறி போறாங்க. ஓகே, எல்லாமே அவங்க கேக்குறது, ஆமா வாங்கி தருவாங்க. நிறைய பாத்திருக்கேன் கண்ணால, பார்ட்டினா நான் போறதுனால பாத்திருக்கேன். அன்னைக்கும் வந்து முந்தா நேத்து வந்து பார்ட்டி போயிட்டு வந்துட்டு அந்த பேட்டி கேட்கறதுனால நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி வந்து நீங்க வந்து என்ன இப்போ பொண்ணுங்களை பசங்களை பிடிக்குமா உங்களுக்கு யாரை பிடிக்கும் ஏதோ கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நீங்க ஒருத்தி சொன்னா என் ஃப்ரெண்டு அவன் ஆம்பளை சோக்குங்க அப்படின்னா, நான் சொன்னேன் நான் ஆம்பளை சோக்குலாம் இல்லைங்க அங்கிள் சோக்கு அப்படின்னு, அதனால தான் அங்கிள் சோக்குன்னு.
ஐயோ நான் வந்து தெரியாம தான் சொல்லிட்டா அதை இது இவ்வளோ இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது இவ்வளோ ஃபேமஸ் ஆகும் அது வந்து அதை நடிச்சுதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எதனால சொன்னேன்னா எனக்கே அந்த எல்லா பொண்ணுங்களும் அங்கிள் கிட்ட தான் இப்போ போறாங்க ஆனா பொண்ணுங்களாம் வந்து அதனால யோசிப்பாளுங்க யோசிப்பாங்களா பொண்ணுங்களா பசங்களா நான் தான் திட்டுவானுங்க இப்போ நீ போனதுனால அப்படி சொல்லாதீ நான் வந்து எல்லாரையுமே அப்படி சொல்ல மாட்டேன் இருக்காங்கல்ல இல்லாமலாம் இல்லை முக்காவாசி பேர் அப்படிதான் இருக்காங்க பப்ல போய் வாருங்க வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாங்க உங்களே வேணா கூட்டு போய் காட்டுறேன் இல்ல நான் சொல்றேன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேனேஜரே கூப்பிடுவான் வரியா அப்படின்ட்டு என்னையே பேன் பண்ணிட்டாங்க ஒரு பப்ல இந்த மாதிரி வந்து அவர் என்ன பண்ணாரு மேனேஜர் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டாரு வா இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இல்லை வர முடியாது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து இந்த பொண்ணெல்லாம் உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணேன் நீங்கள் என்ன உள்ள உள்ளன்னா எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது எனக்கு 1008 பப்பு நான் எந்த பப்பில் வேணாலும் போவேன் அப்படின்னு சொன்னேன் அதோட நான் வேற பப்பு ஓகே இது மாதிரிலாம் நடக்குது எல்லாமே நடக்குதுங்க எப்படி சொல்றேன்னா இப்போ எல்லாருமே வந்து இதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க ஆனால் உண்மையிலேயே இதான் நடக்குது நடக்கிறத தான் நான் பேசுறேன் ஆனால் வந்து என்னை பேச விட மாட்டேன்றாங்க யாருமே நான் பேசுறதெல்லாம் தப்பா அப்படியே மாத்திடுறாங்க நடக்கிறத வச்சு நான் பேசுறேன் அது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டேன்றாங்க என்ன அப்படியே ஃபோக்கஸ் பண்றாங்க நான் பேசுறதெல்லாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க காட்டுறாங்க ஓகே ஆனா இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கிறது இதெல்லாம் உண்மை ஆமா நான் நடக்கிறத மட்டும் தான் பேசுறேன் தப்பாலாம் நான் பேசுறேன் ஏன்னா யாரோ வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோ ஹீரோயின்ஸ் கூட வந்துட்டு இந்த மாதிரி வந்து என்ன அபியூஸ் பண்ண இந்த மாதிரி தப்பா கேட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல மாட்டாங்க ஆனா நீங்க இவ்வளவு தைரியமா சொல்றீங்க இதை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல கம்ப்ளைண்ட் இல்லைங்க எல்லாருமே அப்படிதாங்க கேக்குறாங்க பப்புக்கு வர எல்லாருமே வரியா ரூம் வரியா மேல வரியா மேல ரூம் இருக்கு வரியா அப்படின்னு மட்டும்தான் கேட்பாங்க நீங்க பப் போனாலே வந்து உங்களை தப்பான கண்ணோட்டத்துலதான் பாப்பாங்க வரியான்றது மட்டும்தான் கேட்பாங்க ஒரு பப் வந்தாலே ஒரு பொண்ணு வந்து அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அதனால வரியா வரியா ஒரு நைட் வரியா அப்படின்ற மாதிரி ஒரு நைட் வரியான்னு பச்சையே கேட்கறது இல்லை இப்பெல்லாம் வரியான்னு மட்டும் கேக்குறாங்க இவ்வளவு பேமெண்ட் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே அங்க இருக்க உங்களாம் பணக்காரங்க துட்டு வச்சிருக்கோங்க சில பொண்ணுங்களாம் பாவம் இல்லைங்க காசே இருக்காது அதனால சொல்லிட்டு போகுதுங்க நம்ம அந்த பொண்ணுங்களெல்லாம் என்ன பண்ண முடியும் காசு இல்லை அவங்க கிட்ட எல்லாம் அதனால சொல்லிட்டு போகுதுங்க அந்த பொண்ணுங்களெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல எனக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த மாதிரிலாம் இப்பவும் நடக்குதா அப்படின்னு இப்போ இல்லை எப்பயுமே நடக்கும் பப்புலாம் இருக்கிற வரைக்கும் எப்பயுமே நடக்கும் பப்பு பார்ட்டி எல்லாமே இருக்கிற வரைக்கும் நடக்கும் முக்கவாசி நான் என்ன சொல்லுவேன்னா பார்ட்டினா போவாதீங்கன்னு தான் சொல்லுவேன் பொண்ணுங்களெல்லாம் உண்மையிலே லவ் பண்றீங்க பசங்களனா பார்ட்டி தான் வேணான்னு தான் சொல்லுவேன் யார் யார் எங்கெங்க தொடுவாங்கன்னு தெரியாது உண்மையிலே வந்து ஒரு பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணனா உண்மையா லவ் பண்ணனா பார்ட்டிக்கெலாம் போக அலோவ் பண்ண மாட்டான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா உண்மையிலே பார்ட்டியில் இந்த மாதிரி தான் அங்கே தடை வருது இப்போ வந்து எப்படின்னா ஒரு பார்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணை வந்து எல்லாரும் தான் இருப்பானுங்க ஆனா யாருமே வந்து தெரியாத மாதிரியே நடத்தும்பானுங்க உள்ள வரும்போது அத்தனை நாள் பார்ட்டி வரும்போது அந்த மாதிரி மாறிடுச்சு போனா வந்துட்டு என்ட்ரி ஃப்ரீ சில பேர் விட மாட்டாங்க இப்போ இந்த கேர்ள்ஸ் போனா கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸ் வாக்கிங் ஃப்ரீ கேர்ள்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீ அது என்ன அது இது பொண்ணுங்கனாலே என்னங்க பொண்ணுங்களுக்கே மவுஸ் அதிகங்க பசங்களுக்கு எல்லாம் மவுஸ் இல்லைங்க பொண்ணுங்க வந்து சும்மா இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இப்போ ஒரு ஒரு ரோடு ரோட்ல வந்து போயிட்டு இருக்கு வண்டிலாம் வண்டிலாம் போயிட்டு இருக்கு ஒரு பையன் போய் லிஃப்ட் கேட்கிறான் தரமாட்டான் ஒரு பொண்ணு ஒன்னேறி காதுல போட்டு போயிட்டே இருக்காங்க இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இது இப்போ இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா மவுஸ் அதிகம் பொண்ணுங்களுக்கு தான் எல்லாமே இப்போ பாஸ்போர்ட்லாம் இருக்கு இப்போ என் கையில இருக்கு ஆனா நான் போல கடைசி நேரத்துல எங்க பாய் ஃப்ரெண்ட் நீங்க சொன்னீங்களே அந்த புண்ணியவன் வந்து வேணான்னு சொல்லிட்டான் ஆனா உண்மையிலே அவன் வந்து ரொம்ப நல்லவன் நினைக்கிறேங்க ஒரு பொண்ணை இதுலயே தெரியாங்க ஒரு பொண்ணை லவ் பண்றானா இல்லையான்ட்டு நான் உனக்கு அங்க போயிட்டு வண்டி வாங்கி தரேன் எல்லாமே வாங்கி தரேன்டா நான் போறேன்டா அப்படியேப்பட்ட காசே எனக்கு வானா நானே சம்பாரிச்சு வந்துச்சேன் நீ அங்கெல்லாம் போத்தாவல அப்படின்றான் உண்மையாலே அங்க ஃபுல்லா அங்கிள்ஸ் தான் இருப்பானுங்க போயிட்டு டான்ஸ் ஆடணுமா டான்ஸ் ஆனா டோக்கன் போடுவாங்களாம் எல்லாரும் முன்னாடி டான்ஸ் ஆடணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ஆனா ஒரு பையன் என்ன பண்ணா உண்மையிலே அங்க அப்படிதான் நடக்குது எல்லாருமே நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சொல்றது என்னன்னா அசிங்கமான அந்த வேலை மட்டும்தான் பண்றாங்க வேற எதுவுமே பண்ணல அப்படின்ற வரைக்கும் தான் எனக்கு சொன்னாங்க அப்படி எல்லாமே சொல்றீங்க அப்ப எதுக்கு வந்து பொண்ணுங்களாம் போறாங்கன்னு இன்னும் எனக்கு தெரியவே இல்லை சில பொண்ணுங்களுக்குலாம் சொல்றாங்க சொல்லி ஏன் போறீங்க இப்ப வந்து எனக்கு கெட்ட பொண்ணுன்றாங்க நான் அப்படி கெட்ட பொண்ணா இருந்தா எனக்கு காசு வேணும்னு தோணுச்சுன்னா எனக்கு ரெண்டு லட்சமோ ஒரு லட்சமோ தரேன்னாங்க அப்படி வேணும்னா நான் வந்து காசை வாங்கிட்டேன் நான் எல்லாரும் போயிருப்பேன் நான் ஏன் போக வாங்கிருக்கேன் எப்படி எத்தனை மந்த் நீங்க அங்க ஸ்டே பண்ண 3 மந்த்ன்றாங்க ஆனா 3 மந்த் கிடையாதான் ஒரு வருஷமா ஆக்குவாங்களாம் இல்ல ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு சேலரி தருவாங்க தந்துட்டு அது நம்ம வந்து பண்ற பிசினஸ் பொறுத்துங்க நீங்க உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி கோல்டு வாங்கி தருவாங்க ஐபோன் வாங்கி தருவாங்க நிறைய இன்ஸ்டால இருக்க பாதி பொண்ணுங்க நான் சொல்றேன் அங்கதான் இருக்குதுங்க அங்கதான் குடும்பமே நடத்துது ஒருத்திருப்பாங்க ரியான்னு ஒரு பொண்ணு சரியா அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப க்ளோஸ்
எப்படி சொல்றது ஒரு 3 இயர்ஸ் ஃப்ரெண்ட்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு எப்படி சொல்றேன்னா, அந்த பொண்ணு எனக்கு அவளை நம்பலாம்ல. இப்போ வந்து ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்டா இருக்கா, அவளை நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா? அவ வாடி ஒண்ணுமே இல்லை வா அப்படின்னா, சரி நான் போனேன் போலான்னு ஒரு, நீங்க சொன்னீங்களா பாஸ்போர்ட் வரைக்கும் எதுக்கு எடுத்த அப்படி போலன்ற, எதுக்கு பாஸ்போர்ட் எடுத்தேன்னு கேக்குறீங்க. நான் பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டேங்க, எதனால எடுத்தேன்னா, அதான் இந்த மாதிரி போலாம், ரியா இருக்காங்க என் உயிருங்க, ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நீங்க நம்பல, அப்ப எப்படிங்க யாரங்க நம்புறது, ஃப்ரெண்டு அவ்வளவுதான். அப்புறமேட்டு சொல்றாங்க உண்மையிலே இன்னொரு அக்கா சொன்னா, வேணாங்க நம்மளுக்கு வேணாம் அதெல்லாம் செட் ஆகாது நம்மளுக்கு குடும்பத்துக்கு. அம்மா கிட்டே கேட்டேன், வேணாமா நீ வீட்லயே இருமா அப்படின்ட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன உயிரா நினைக்கிறவங்க எல்லாருமே வீட்டுல இருந்தா சொல்றாங்க. என்ன யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் வீட்டுல இருக்கு, மீதி பேர் எல்லாம் போ 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 நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அவளுக்கு என்ன பிடிக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா வந்து ஒருவேளை அவ அங்க இருக்குனால என்ன வந்து கூப்பிடுறாளோ, அவளுக்கு வந்து தாங்க இருக்க தனியா இருக்க அவளுக்கு அப்படின்ட்டு கூட அவ கூப்பிடல. அவள நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன், நம்ம ஊர்லயே இருக்கலாம் சென்னையோ. ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா, நீங்க நல்லா பார்க்க அழகா இருக்கீங்க, நல்லா வந்துட்டு படிக்கவும் செய்யுங்க ஓகேவா, காலேஜ் போங்க, படிக்காம விட்டுறாதீங்க இப்போதைக்கு ஓகேவா. யாரும் அதுதான் சொல்றேன், எல்லாமே அவனும் சொல்றான், நீங்க சொல்றது எல்லாமே டாமினிக்கும் சொல்றான், போய் படி நீ இப்படியே இருந்தா இப்படி போய் படி, படிச்சு காலேஜ் அதே காலேஜ்லயே போய் ஜாயின் பண்ணு, படிச்சுட்டு திருப்பியும் நீ ஒரு வேலைக்கு போ அப்படி சொன்னா. நான் வேலைக்கு எல்லாம் போக மாட்டேன், வீட்டுலதான் இருப்பேன், சோறு போறேன்னா போடி, வேற யாருனா நான் பாத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. இல்ல இப்போ நீங்க வந்துட்டு ரீச் ஆகணும், நம்ம நெகட்டிவா ரீச் ஆனாலும் பரவாயில்ல பாசிட்டிவா ரீச் ஆனாலும் பரவாயில்லன்ற ஐடியால இருக்கீங்க. அது நம்ம ரீச் ஆயிட்டோம், ஒரு ஹீரோயின் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் காசு வந்துட்டா நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நம்மளும் யார் சொல்றதையும் கேட்டுக்க மாட்டோம். ஆனா சப்போஸ் ரீச் ஆகலாம், இந்த பேர் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்துட்டே இருக்கும் ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு இந்த இதுல இருந்து அப்படியே மாறிக்கோங்க, உங்களால எவ்வளவு நல்லது பண்ண முடியுதோ அதெல்லாம் வந்து பண்ணுங்க. அழகா இருக்கீங்க, மாடலிங் பண்ணலாம், நல்லது பண்ணுங்க. எனக்கு இந்த எல்லாருமே இருக்காங்களா பாத்தீங்களா, இன்ஸ்டாலாம் போடுறாங்க போர் பீப்புள்ஸ் எல்லாருமே இருக்காங்களா, அவங்களுக்குலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ரொம்ப ஆசை. அந்த மாதிரி நான் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, வர ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணி நல்லா நடிச்சு, உங்களுக்கும் அது பிராக்டிஸ் தான், நிறைய மாடலிங் அப்படி. நான் வந்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, காசு சம்பாரிச்சுன்னா எல்லாருமே கேட்பாங்களா உங்ககிட்ட இவ்வளவு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, காசு எல்லாம் இவ்வளவு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நீங்க காசு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, நான் வந்து எப்படி இந்த மாதிரி எல்லாருக்கும் ஏழைங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே அந்த மாதிரிதான் எனக்கு ஆசையே. அம்மாவுக்கு எதுவும் பண்ணணும்ல, வீட்டுல எதுவும் செட்டில் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் அவங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணணும்லாம் இல்ல, இவங்களுக்கு எல்லாருக்குமே இவங்கலாம் நல்லா இருக்காங்க. அப்புறமேட்டு அம்மாக்கும், அம்மாவை நான் பாத்துக்கிறேன், அம்மா விடுங்க, அம்மாவுக்கு என்ன எவ்வளவு கேட்க போறாங்க. அம்மா அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன, அம்மாவெல்லாம் பாத்துக்கலாம், நல்லாதான் பாத்துக்கிறோம். இப்ப கூட அம்மாக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாதான் பாத்துக்கிறோம். ரொம்ப போல்டா இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்போ மறுபடியும் ஒரு ரீஜாயின் பண்ண போறீங்க காலேஜ்ல? பண்ணுவேன், படிப்பேன், படிக்காம அப்படியே விட்டுருவேன் இல்ல, படிப்பேன். எதுக்காக எடுத்தீங்க சைக்காலஜி? வந்து எனக்கு வந்து எங்க டிபார்ட்மெண்ட், எனக்கு எந்த குரூப், எனக்கு படிப்பு அறிவு அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. படிப்பு பத்தி நானே டுவெல்த்ல எப்படி பாஸ் ஆனேன்னு தெரியல. கொரோனா பேட்ச்சோ? கொரோனா பேட்ச் ஃபர்ஸ்ட் தான், கொரோனா பேட்ச் 10th 12th வந்து நானே எழுதினேன். இதுலயும் அது வந்து எப்படின்னா ரொம்ப கஷ்டமான குரூப் நான் எடுத்தது, பயோமேக்ஸ் குரூப், அப்படியும் எடுத்து நான் பாஸ் ஆனேன். அது எப்படின்னு எனக்கே தெரியல, ஃப்ளூக்ல கிக்ல பாஸ் ஆயிட்ட போல, எல்லாம் மேல இருக்கும் கடவுள் தான் பாத்துக்கணும். என்னதான் மேல இருக்கும் பார்த்தாலும் நீங்க தான் எழுதிருக்கீங்க, அப்புறம் நாலேஜும் இருக்கு, நீங்க எனக்கு திறமை இருக்கு. எனக்கு வந்து என்னதான் வந்து என்ன முட்டாள்னு சொன்னாலும் எனக்கு திறமைன்னு ஒண்ணு இருக்கு. எல்லா மிஸ்ஸுமே சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்தே சொல்லுவாங்க, ஒரு மிஸ் இருப்பாங்க குள்ள, இந்த பொண்ணு வந்து என்னதான் இவ என்ன பண்ணாலும் அட்டகாசம் பண்ணாலும் நான் சம வாழு, ஆனாலும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு, கண்டிப்பா இவ ஏதோ பெரு எனக்கு தெரிஞ்சு இவ ஏதோ ஒரு இடத்துல வருவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மிஸ். இவ்வளவு உங்களை உங்களுக்கு தெரியல, எல்லா மிஸ்ஸும் சில மிஸ்ல மேல காண்ட்ல இருப்பாங்க, ஒரு மிஸ் மட்டும் சொல்லுவாங்க அவளுக்கு திறமை இருக்கு, அவ சும்மா நடிக்கிறா, செம்ம டேலண்டான பொண்ணாவ அப்படின்றாங்க. ஆனா உண்மையிலே எனக்கு டேலண்ட் இருக்கு, அந்த டேலண்ட் எப்படி வெளிப்படுத்துதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, அதை நல்ல விதமா வெளிப்படுத்தணும், அதை நான் கெட்ட விதமா வெளிப்படுத்திட்டு இருக்கேன், அதுதான் தப்பு. மேபி உங்க கூட இருக்கவங்க உங்களை அப்படி என்கரேஜ் பண்றாங்களா? இல்ல இல்ல இல்ல, என் கூட இருக்கவங்க எல்லாருமே ஆப்போசிட் தாங்க, நீங்க தாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. என் கூட இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, யா யா எதுக்கு இதெல்லாம் பண்ற, அசிங்கப்படுத்திக்கிறியடி உன்னையே, நீ எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்ற முறை எனக்கு என்னன்னு தெரியல, இங்க இருந்து சுருன்னு ஏறுது. ஏறி என்ன ஆகும், என்ன திங்க் பண்ணுவீங்க? ஏ உங்ககிட்ட வேணவே வேணாண்டா, இரு முதல்ல அன்பாலோ பண்ற எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் தான் எனக்கு என்னன்னு தெரியல, இவங்க வந்து அது பண்ணாதன்னா எனக்கு வந்து என்னன்னு தெரியல, ஒரு கோவம் ஒண்ணு வருது. இவங்க வந்து நல்லதுதான் சொல்றாங்க, இப்படி ஏன் பேட்டி கொடுக்குற, வேணாம் பண்ணாதடி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, அது ஏன்னு எனக்கே தெரியல. பண்ணாதான் நல்லதுதான் சொல்றாங்க, அது தப்புதான், ஆனா அது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் வந்து என்ன பண்றேன், அதை வந்து இதுவா பண்றேன். ஓகே, அது அந்த டைம் ஏதோ வெறுப்பாவது. ஏ உனக்கு என்ன போ, ஏ கம்முனு போனை வேணும் தப்புன்னு கட் பண்ணிடுவேன்.
ஆனா இப்பயும் என்கிட்ட பேச மாட்டேன்றா. எனக்கு வந்து அவகிட்ட இருந்து எதுவுமே வேணாம். எனக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிக்கும். அவ கூட இருக்கிற அந்த நாட்கள் கொஞ்ச நாள் தான் அவ கூட இருந்திருக்கேன், பழகிருக்கோம் நாங்க. அப்படி வந்து அவளுக்கு சாரி சொல்லணும்னா பேசணும், எனக்கு ஒரு பொண்ணு பர்சன் லைஃப்ல இந்த பர்சன் வேணும்னு திருப்பி வேணும்னா அந்த பொண்ணை தான் நான் கேட்பேன். அவங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க நீங்களே? அவங்க மிஸ் பண்றேன், ரொம்ப மிஸ் பண்றேன், டெய்லி மிஸ் பண்றேன், இப்ப கூட மிஸ் பண்றேன். அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், மிஷல்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேரையே சொல்றேன், மிஷல் ஸ்டார். அந்த பொண்ணு பேரை மட்டும் தான் சொல்றேன். அது கூட ஏதாவது பொண்ணு பாசமா இருப்பாங்க, என் கூட தான் சுத்துவா, என் கூட தான் இருப்பா. பாசமா இருந்துட்டு கொஞ்ச நாள் தான் நாங்க பழகணுமே, பழகுன கொஞ்ச நாள்லயே எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். நாங்க ரொம்ப நல்லா தான் சுத்திட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு பிரிவு உண்டாயிடுச்சு. எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு உனக்கு வேணும் சப்போர்ட்டிவா அப்படின்னா அந்த பொண்ணு இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நான் சொல்லுவேன். என் கூட ஒரு பார்ட்னரா எனக்கு வேணும்னா அந்த பொண்ணை மட்டும் தான் சொல்வேன் நான். அவங்க கிட்ட பேசக்கூட தேவையில்ல, ஆனா சாரி ஏதாவது பண்ணியிருந்தா மன்னிச்சிட்டு அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்வேன். சரி ஓகே, கண்டிப்பா இதை பார்த்துட்டு அவங்க பேசுவாங்க, பேசுறதுனால இதுக்காக சொல்லுவாங்க. சரி ஓகே, இப்போ ஹேட்டர்ஸ் நான் கண்டிப்பா நீங்களே சொல்றீங்க, எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா என்னன்னு தெரியல, எல்லாருமே ஹேட்டர்ஸா தான் இருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமா ஏதாவது ஒரு சொல்லணும், மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஹேட்டர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா எவ்வளவு வேணாலும் பேசுங்க, ஆனா வந்து பேசுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வேணாம், எப்படி சொல்றது, உங்க வீட்லயும் ஏதாவது பொண்ணு இருந்துச்சுன்னா இந்த மாதிரிதான் பேசிட்டு இருப்பீங்களா, இந்த மாதிரிதான் கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பீங்களா? அந்த பொண்ணுக்கும் போயிட்டு அடிக்க மாட்டீங்களா, ஐயோ நம்ம தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா என் தங்கச்சியை பத்தி பேசுங்க. அப்ப உங்க வீட்லயும் வந்து என்ன ஒரு தங்கச்சியான்னு நினைச்சு பாவம் பாவப்பட்ட பொல்ல. ஆனா எங்க அப்பா இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிலைமைக்குலாம் நான் வந்திருக்கே மாட்டேன். அது எனக்கு தெரியும் நல்லாவே, சின்ன வயசுல இருந்து எல்லாருமே அது ஒண்ணு மட்டும்தான் நினைப்பாங்க. இந்த பொண்ணு எப்படின்னா எங்க அப்பா வந்து ரொம்ப அடிப்பாரு. இங்க ஒரு தழும்பு கூட இருக்கும், எங்க அப்பா அடிச்சுதான் சின்ன வயசுலயே அடி வாங்குவேன். மரணாடி பத்து வீடுக்கு கேட்கும், நான் தான் ஓடுவேன். அந்த மாதிரி அடி வாங்கி எனக்கு எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும்.
அடிச்சா என்ன அடிக்கலனா என்ன இருந்த வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ எனக்கு அப்பா எனக்கு எதுமே வாங்கி தந்ததில்ல எதுமே செஞ்சதில்ல ஆனா எனக்கு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே எல்லா பெண்களுக்கும் வந்து அவங்க அப்பானா ரொம்ப இல்ல எனக்கு அம்மாவையும் பிடிக்கும் அவ்ளோ கிடையாது அப்பா தான் ரொம்ப பிடிக்கும்ல ஃபர்ஸ்ட் அம்மா செகண்ட் அப்பா சரி ஓகே அப்பா அப்பாவையும் மிஸ் பண்ணிருக்கீங்க ஏன்னா ஏன் சொல்லுங்க எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பா அடிக்கும் போது எங்க அப்பா தான் எங்க அம்மா தான் வந்து தடுப்பாங்க நல்லா வாங்கி இருக்கு போல அப்படி பேசுறது வேணாம் வேணாமா வேணாம்ப்பா அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லி தடுப்பாங்க எங்க அம்மா வந்து என்ன அடிச்சதுன்னு சில நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போய் கம்ப்ளைண்ட் எங்க அப்பா மேலேயே கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு எங்க அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் இப்பெல்லாம் அடிக்க மாட்டாங்க யார் அடிப்பா சொல்லுங்க நான் ஒன்னா அடிப்பேன் யாராவது ஓகே பார்த்துதான் இருக்கணும் போல ஆனா நீங்க பார்க்கதான் வெளியில இந்த மாதிரி இருக்கீங்க நிறைய விஷயம் வந்துட்டு உங்களுக்குள்ள இன்னசென்டா இருக்கு அதை வெளியே கொண்டு வர இன்னும் யாரும் வரல அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு பெரிய கனவுகளோட இருக்கீங்க பெரிய இடத்துல மீட் பண்ணுவோம் ஹீரோயின் ஆயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எங்களுக்கு தான் தரணும் கண்டிப்பா தருவேன் நான் சொன்னது காலேஜ் எப்போ ஜாயின் பண்ண போறீங்கன்னு சொல்லவே இல்லை கூடிய சீக்கிரம் சரி ஓகே கூடிய சீக்கிரம் வந்து குட்டி மியா வந்து ஒரு சைக்காலஜி பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே மேல மேல படிச்சு ஒரு வேற லெவல்ல ஒரு ஹீரோயினாவும் ஒரு சைக்காட்டிஸ்டாவும் வருவீங்க அப்படின்ட்டு உங்க ஃபேன்ஸுக்கு சொல்லிடலாமா ஓகே ஓகே தேங்க்யூடா நன்றி வணக்கம்